இன்று என்னுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நேரடியாக வருகை தந்து அந்த பணிகளை எல்லாம் இன்று நான் பார்வையிட்டிருக்கிறேன். அதிலே குறிப்பாக வில்லிவாக்கம் எல்சிஐ முதல் லெவலிங் கிராஸ் மேம்பாலம் கட்டக்கூடிய அந்த பணியை பார்வையிட்டிருக்கிறேன். ஏற்கனவே 2012 ஆண்டு அந்த பணியை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொடர்ந்து நான் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதி அவர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எனக்கு பதில் கடிதம் அனுப்பி 2015 ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் அதற்காக முதல் கட்ட துவக்கப்பணியாக 7,35,00,000 ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து அந்த பணி இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மின்துறை எடுத்துக்கொண்டால் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சுமார் 80 கிலோமீட்டருக்கு மேலாக உயரழுத்த மற்றும் குறைந்தழுத்த மின்தடங்கள் மேலே செல்லுகின்றன. அவ்வாறு மேலே செல்லக்கூடிய மின்கம்பிகளை புதைவட கம்பிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் நான் தொடர்ந்து பேசி அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர் அவர்கள் உறுதிமொழி தந்து அந்த அடிப்படையில் இப்பொழுது அந்த பணிகள் 355 கோடி ரூபாய் செலவில் எல்டி ₹270 கோடியும் எச்டிக்கு ₹85 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணி துவங்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து கணேஷ் நகர், நேர்மை நகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சுமார் 50,000-க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில் அவருக்கு சீரான மின்சாரம் கிடைக்கக்கூடிய நோக்கத்தில் 110/11 கிலோவாட் மற்றும் 33/11 கிலோவாட் மின் துணை நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்ற அவசியத்தை சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த பணியும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சீனிவாச நகர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதி 64,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதேபோல் பள்ளியில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு 400 புத்தகங்கள், அங்கே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எழுது பொருட்கள், வாட்டர் பாட்டில், வட்ட மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அவைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சீனிவாச நகர் தாய்சேரி மருத்துவமனையை ஆய்வு செய்திருக்கிறோம். இப்படி பல பணிகளை இன்றைக்கு நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் வலியுறுத்தி வற்புறுத்தி இதை இன்னும் வேகப்படுத்தி விரைவாக முடித்து தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறேன். அவர்களும் முடித்து தருவதாக உறுதி தந்திருக்கிறார்கள். சார், அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது நேற்று சமையல்காரர் அவர் பினாமியாக சேர்க்கப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வருமான வரி. ஏற்கனவே நீங்கள் பதவி வளர சொல்லி வலியுறுத்தி, இது வந்து புதிய செய்தியாக நான் கருதலை. அவர் எப்போ 89 கோடி வருமான வரித்துறை ஆர்கே நகர் தேர்தல் நேரத்தில் அவர் வீட்டில் கைப்பற்றினாங்களோ அந்த ஆவணத்தை, அப்போவே அவர் பதவி விலகி இருக்கணும். அதை தொடர்ந்து குட்காவில் தொடர்ந்து அவருக்கு மாமூல் வழங்கப்பட்டிருக்கிறது. குட்கா போதைப்பொருள் உயிரை கொல்லக்கூடிய, புற்றுநோய் வரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த போதைப்பொருள், அதை பொதுமக்களிடத்தில் விற்பனை செய்வதற்கு அவருக்கு தொடர்ந்து மாமூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆதாரத்தோடு நாங்கள் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே அது குறித்தும் அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இப்பொழுது தொடர்ந்து அவருடைய நிலங்கள் எல்லாம், அவருடைய உடைமைகள் எல்லாம், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. இப்பொழுதாவது ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆக பினாமி பெயரிலே சொத்துக்கள் வாங்கி வைத்திருப்பதாக இப்பொழுது செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகும் இன்னும் ராஜினாமா செய்யாமல் இருப்பது தான் வேடிக்கையாக இருக்கிறது. எனவே அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சார், அதிமுகவுக்குள்ளே உச்சக்கட்ட குழப்பம் ஏற்பட்டிருக்கு ஆளுங்கட்சியில். ஸோ எதிர்கட்சியாக உங்களுடைய இது கருத்து, அந்த உச்சக்கட்ட குழப்பத்தெல்லாம் பயன்படுத்துவதற்கு நாங்கள் என்றைக்கும் தயாராக இருந்ததில்லை. எங்களுடைய பணி மக்கள் பணி, எங்களுடைய பணி கட்சி பணி, அந்த பணியை நாங்கள் செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
செயல்படாத அரசுன்னு சொல்கிறேன். இது வந்து குதிரை பேராட்சி. இந்த குதிரை பேராட்சியை பொறுத்த வரைக்கும் நீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உதய மின் திட்டமாக இருந்தாலும் சரி, உணவு பாதுகாப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டமாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் இந்த ஆட்சி கொஞ்சம் கூட கவலைப்படலை. இந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு எவ்வளவு எம்எல்ஏக்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், அந்த எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பது, எவ்வளவு லஞ்சம் கொடுப்பது என்பதிலே தான் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அதையும் தாண்டி அவர்கள் தலையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தி, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் கமிஷன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நோட்டீஸு, இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மத்திய அரசிடம் மண்டியிட்டு சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்பது தான் உண்மை. அதனால் மக்கள் பல துன்பங்களுக்கு துயரங்களுக்கு தொடர்ந்து ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆவணப்படையக்குள்ள திவ்யபாரதி மேலே இப்போ வழக்கு பதிவு செய்திருக்காங்க, புதிய தமிழக கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக அவங்க அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வராங்க, அதை பற்றி அதெல்லாம் அவங்க நீதிமன்றத்தில் அவங்க பார்த்துப்பாங்க.